ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். அழகு சீரியலுடைய ப்ரீவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு அழகு சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகம்மை சுதாவும் ரவி அப்பாவும் எவ்வளோ சொன்னாங்க வேணாம், அந்த பூர்ணா போய் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னதும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ எனக்கு மனசு கேட்கல, நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு மனசு கேட்காம பார்க்க அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களும் சொன்னாங்க வேணாம் நீ இப்படியே போயிடு, அந்த பூர்ணாவை பார்க்காத, அவளோட ஃப்ரெண்டு வேற வந்திருக்கா, ரேவதி வேற வந்திருக்கா, போகாத அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கேட்காம இவங்க போகிறாங்க மாடியில். அங்கே ரேவதியும் அவங்களோட ஃப்ரெண்டு பூர்ணாவோட ஃப்ரெண்டும் அப்புறம் பூர்ணாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பூர்ணா சொல்ற, நீ கர்ப்பமா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக பேசிட்டு இருக்குது நம்ம அழகமே காதில் விழுந்துருது. ஸோ அழகமே உடனே ரூம்குள்ளே போயிட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணுற பூர்ணா, கர்ப்பமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்படி இல்லைன்னா அங்கேருந்து மௌனமாக அவங்க கிளம்பி போயிடணும். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். அப்படி அவங்க, நீ கர்ப்பம் இல்லையா, என்ன இப்படி நடிக்கிற, ஏன் என் புள்ளியோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்ட்டு இவங்க கேட்டாங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த டைமில் மகேஷ் அங்கே வருவார். ஸோ மகேஷ் அங்கே வந்துட்டு அழகமையை கண்ணாப்பிடான்னு திட்டுவார், அம்மான்னு கூட பார்க்காம. ஸோ நல்லா திட்டுவார், பூர்ணா கை நீட்டி அடிக்க போகிறது கூட சான்ஸ் இருக்குது, ஏன்னா பூர்ணா இப்போ பேய் பிடிச்ச மாதிரி நடந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அடிக்க போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க நேராக இறங்கி வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வீட்டை விட்டு வெளில போவாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளில போகும்போது அங்கே பூர்ணாவோட அம்மா வந்துருவாங்க. வந்துட்டு ஏன் சம்பந்தி வந்தீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ எதுவுமே சொல்லாமல் அவங்க நேராக போயிடுவாங்க. போயிட்டு சுதாட்டியும் ரவி அப்பாட்டியும் சொல்லுவாங்க, பூர்ணா கர்ப்பமாகவே இல்லை, அவள் இந்த மாதிரி நடிச்சிட்ருக்கா, அவன் சொன்னதை நான் காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மகேஷ்டியும் அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் மகேஷ் அதை நம்பியிருக்க மாட்டார். ஸோ அழகமையாக அடிக்காத குறையாக இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இவங்க ரொம்ப அடுத்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம திருநா கதையை காட்ட வாய்ப்பு இருக்குது. திருநா அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, அவரோட கதைகள் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருநா அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது கலாட்டம் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும், ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பேசி முடிச்சாண்ணா, நல்ல பையனாக இருக்கா, நல்ல குடும்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃப்ரீயாக கேட்டுட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு அழகு சீரியலில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நடக்குமா அப்படின்ட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.